உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆமாத்த, இன்னைக்கு அருவிக்கும் புகழ் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தது. நம்ம சொந்த பந்தம், கடைக்கு வரவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா நம்மளை தப்பா பேச மாட்டாங்களா? என்ன லக்ஷ்மி, அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்கிட்ட பேசுறியா? கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வராததுக்கு காரணம் நான் கிடையாது. அதுக்கு காரணம் அவளும் அவ அப்பாவும் தான். எல்லாரும் சொல்ற மாதிரி யாராவது இதே கேள்வியே கேட்டாங்கன்னா நான் சொன்னதையே பதிலா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தர வேண்டாம். அம்மா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாமா. நாங்களே அறிவு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசி அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுமா? அம்மா, ஆமாம்மா, இன்னைக்குதான் புகழுக்கு அறிவிக்கும் மருதாளி கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பத்திலே ஒரு பிரிவு ஏற்படுறத நம்ம பார்த்துட்டு அப்படியே விட வேணாம் இல்லம்மா, ப்ளீஸ்மா. கலையரசா, ஒரு நிமிஷம் இருடா. அம்மா அமைதியா இருக்காங்கன்னு ஆளுக்கு ஆளுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மண்டபத்துல அந்த ஆள் வாய்க்கு வந்தபடி பேசினாரே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? யாருமே வாயை திறக்கலையே, இப்ப மட்டும் சொல்றதுக்கு துடிக்கிறீங்க? அம்மாவை விட அந்த அருவி உங்க எல்லாருக்கும் பெருசா போயிட்டாளா? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்குமே எங்களுக்கு அம்மா தான் முக்கியம், அது மாறாது. மாறாதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த திமிரு பிடிச்சவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போதாதுன்னு இவளுங்க வேற. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அது உம்மனு கேட்டுட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் இப்ப அம்மாவையே என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? அந்த அருவி தானே. அண்ணி, அருவி சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்க அத்தை கிட்ட எங்க மனசுல பட்டத பேசலாங்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. அப்படி நாங்க பேசுறது தப்பா இருந்துச்சுன்னா அது அத்தை சொல்லட்டும். ஆமா ஆமா, நீங்க பேசுனது தப்புதான். எல்லாருக்கும் முன்னாடி அவளோட அப்பா அவர் பொண்ண நான் வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல என்ன அடிக்க கைய வேற ஓங்குறாரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த அருவிக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறது தப்புதாங்கிற. அம்மா, அண்ணனும் அண்ணியும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசுறாங்க. ஓ, அப்ப எனக்கு உன் மேல அக்கறையே இல்ல. ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே வரமாட்டேன்னு சொன்ன. நீங்க எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் பதறி ஓடி வந்தீங்க. அதா வந்ததுக்கு உன் மாமனார் நல்ல மரியாதை கொடுத்தாரு. சரி சரஸ்வதி, இப்ப வரைக்கும் நடந்த அத்தனையும் விட்டுருவோம். பிள்ளைங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தானே பெத்தவங்களோட பெரிய சந்தோஷமே. அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம பையனுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டாமா? என்னங்க, என்னமோ இவங்க வாழ்க்கைய நான் கெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. ஐயோ, நான் அப்படி பேசல சரஸ்வதி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க எல்லாருக்கும் புகழ் வாழ்க்கை மேல எந்த அளவுக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்கோ அதை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த அருவி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, அவங்க இருக்கட்டும். புகழோட மனைவியா ரெண்டு பேரும் நல்ல வாழ்க்கை வாழட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவ அப்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
அவர் பொண்ணு அவர் தானே கூட்டிட்டு போனாரு. அது தப்புன்னு உணர்ந்து அவராவே வந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணை இங்க விட்டுட்டு போகட்டும். அப்ப நான் இந்த வீட்டுல அவளை சேர்த்துக்கிறேன். ஆனா அவரா வராம நான் போய் அவளை கூட்டிட்டு வருவேன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நான் சொன்னதை மீறி யாராவது இந்த விஷயத்த சரி பண்ணணும்னு நினைச்சு நீங்களா ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் என் கோபம் எப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டியதில்ல. முழுசா பாப்பீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தள்ளுங்க. அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, நீங்களும் அங்க போக கூடாது. அதத்தான் யாரும் எதுவும் செய்ய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதையும் மீறி அவ வீட்டு பக்கம் போனீங்க. அம்மா, எதுக்கு அவங்க வீடுன்னு சொல்ற? அதுவும் பாட்டி வாங்கி கொடுத்த வீடு தானே? அதானே. ஆனா அது சொன்னதுக்கு அப்பனுக்கும் மகளுக்கும் என்னமா ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. நீலமணி, அதான் உங்க அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயாச்சுல்ல. இதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கிளம்பு. ஆமா, நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு பொறுக்காதே. பெத்த பொண்ணு என்ன விட அந்த அருவிதான் உங்களுக்கு பெருசா போயிட்டா. விடுமா, இன்னைக்கு பாட்டிக்கு வந்த நிலைமை நாளைக்கு இவருக்கும் வரும். அப்ப அருவியை பத்தி புரிஞ்சு பாரு. நீ வாமா, போலாம். தயவு செஞ்சு கூட்டிட்டு போறோம் போறோம். அப்படி என்னதான் சொகப்பொடி போட்டு வச்சிருக்காளோ. புகழ், இப்ப நீ கோபப்படாத. அக்கா எப்படி பேசுவான்னு நமக்கு தெரியும்ல. டேய் புகழ், நீ எதுக்கும் கவலைப்படாதரா. இந்த விஷயத்துல கண்டிப்பா நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான்டா இருப்போம். ஆமா தம்பி, எப்படியாவது அத்தைகிட்ட எடுத்து பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணிரலாம். ஆமா புகழ், நீங்க உங்க மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா அருவி உங்களை அப்படி விட்டுற மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. அதை உறுதியா நம்புங்க. எங்க அண்ணி, அம்மா பேசுனதெல்லாம் பார்க்கும்போது